முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்கள் செய்யும் அனைத்து விஷயங்களை பற்றியும் தவறான முறையில் சித்தரித்து பரப்புவதில் இந்துத்துவவாதிகள் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார்கள். இதற்காகவே பணம் கொடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என சமூக வலைத்தளங்களில் இந்துத்துவவாதிகளை உட்கார வைத்திருக்கின்றார்கள் போல. அப்படிதான் எங்கே பார்த்தாலும் பல பொய்யான விஷயங்கள் முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்களுடைய செயல்களை பற்றியும் அடிக்கடி உலா வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே பொய்கள்தான். இதற்கு மீடியாக்கள் உட்பட அதிலும் குறிப்பாக வடநாட்டு மீடியாக்கள் தான் அதிகமாக பங்கு வகிக்கிறது. முஸ்லீம்களை பற்றி தவறான விஷயத்தை பதிவு செய்துவிட்டு பிறகு இது தவறான செய்தி, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று பிரிட்டிஷ்காரர்களின் சூவை நக்கிய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் அடிக்கடி மன்னிப்பு கேட்கும் செய்தியையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் பல வடநாட்டு செய்தி தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் முஸ்லீமை போன்று தொப்பி போட்டு முஸ்லீம் என்று காட்டிக்கொண்டு தவறான விஷயங்களை மக்களுக்கு முன் திணிக்க பார்க்கின்றார்கள் இந்த இந்துத்துவவாதிகள். ஆஜ் தக் என்ற டிவி நிகழ்ச்சியில் பார்வையாளராக வரும் இவனுடைய பெயர் அனிகேத் மிஸ்ரா. இவன் சில நேரங்களில் தொப்பி அணிந்து நதீம் என்று பெயர் மாற்றிக்கொண்டு விவாதங்களில் கலந்து கொள்கின்றான். இப்படிதான் முஸ்லீம்களைப் போல மாற்றிக்கொண்டு முஸ்லீம்களை பற்றிய தவறான விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் வேலையை இந்த இந்துத்துவவாதிகள் பார்த்து வருகிறார்கள். இதனால்தான் சில மாதங்களுக்கு முன்பு முஸ்லீம்கள் யாரும் மீடியாக்களில் பங்கேற்க வேண்டாம் என்று ஜமியத்தே உலமாயி ஹிந்த் என்ற இஸ்லாமிய அமைப்பு சொல்லியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும்.